நீங்கள் தேவையானவற்றை எடுப்பீர்கள் எப்படி வெட்டுவீர்கள் எப்படி எப்படி உருட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இதெல்லாம் பத்திரிகையில நடக்கிறது தான் ஆனால் எதை வெட்டினார் எதை வைத்தார் எதோடு எப்படி சேர்த்தார் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாண்டேவின் கடந்த கால நடுநிலை நான் நடுநிலையாளன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பார்ப்பன நரி அதனுடைய நீல சாயம் அன்னைக்கு நாள் அன்னை தான் இடதுசாரி அதாவது சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமூக விரோதிகள் அவங்க வலதுசாரி எல்லாம் கிடையாது வலதுசாரின்னு அந்த வார்த்தையே அசிங்கமானது சமூக விரோதிகள் இந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திலும் மூன்றே சதவீதம் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கூட்டம் என்பது குரல் அற்றவர்கள் அல்ல பிறருடைய குரல் வளையை நெறிக்கிற கூட்டம் தோழர்களுக்கு வணக்கம் ரங்கராஜ் பாண்டே இந்த பாண்டே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பாண்டே அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மரபுக்கும் தமிழ்நாட்டின் சமூக நீதி இயல்புக்கும் முரண்பட்டவராக தனது சாதி பெயரை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு நபர் பாண்டே மட்டும்தான் அப்படி சொல்றாரா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க பாட்டு பாடக்கூடிய திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல ஐயர் இந்த மாதிரியான காஸ்டர்ல அவர்கள் கிரிஷ் ஐயர் அந்த ஐயர் இந்த ஐயர்னு பெயரை போட்டுக்கிடுந்தாங்க ஸோ பார்ப்பனர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி தன்னுடைய சாதி பெயர்களை தமிழகத்தின் பொது மரபே அந்த சாதி பெயர்களை மறுத்துவிட்டு அது தூர போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு மரபு பெரியார் காலத்திலிருந்து தொடங்கப்பட்டு இன்றும் அது கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு முற்றிலும் முரணாக பார்ப்பன கூட்டம் தங்களது சாதிய பெயர்களை முன்னிறுத்துக்கொண்டே இருக்கிறது இதே முழக்கத்தை இன்னைக்கு வேறு மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிற கூட்டத்தின் ஒரு பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒரு சிலர் குடிப்பெயர்கள் குடிப்பெயர்கள் வந்து எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு ஒரு குறு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரங்கராஜ் பாண்டே என்பது ஜாதிய பெயர் இன்னைக்கு நீங்க வந்து ஜாதியை ஒழிக்க வந்த பெரியாரின் பேரன்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ரங்கராஜ்னு கூட சொல்லாம ரங்கராஜ் பாண்டேன்னு கூட சொல்லாம பாண்டேனே சொல்றீங்களே அப்படின்லாம் பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் ரங்கராஜ் பாண்டே பொறுத்தவரையிலும் பாண்டேன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த மரபுக்கு இந்த தமிழ் மரபுக்கு இந்த தமிழின் தமிழ்நாட்டினுடைய இயல்புக்கு முரண்பட்டவனாக இருந்து பெயரை இப்படி வைத்திருக்கிறாய் அப்படின்னு சுட்டி காட்டுவதும் இன்னொன்று அவரே தன்னை தானே பாண்டே என்பதும் அந்த தமிழ்நாட்டு முறைப்படி ஒரு திருநீர் வைக்கிறதுலாம் கிடையாது அவர் இந்து அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக திரு கூட சின்ன வயசில் பவுடர் எடுத்து திருநீர் வச்சுட்டு போவோம் ஸ்கூலுக்கு அப்போ சின்னதா இப்படி திருநீர் வைக்கிற அந்த பழக்கம்லாம் இல்லை பெருசாக பட்ட போடுகிற பழக்கமும் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காப்புல அவர் அந்த குங்கும போட்டோ செந்தூரமோ வைக்கிறாரு அப்படியே டிப்பிக்கலா தன்னை ஒரு வட இந்திய சங்கியாக நேரடியாக மோடியின் வாரிசாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு நபராக இருக்கிறார் அப்போ அவரே தன்னை வட இந்தியனாக தன்னை இந்த வட இந்திய கலாச்சாரம் பார்ப்பனிய கலாச்சாரத்தின் நேரடி பிரதிநிதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் இந்த சமூகத்தின் இயல்புக்கு முரணானவர் இந்த சமூகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர் அப்படின்னு சொல்றதுக்காகவே தான் நாம் அவரை பாண்டே அப்படின்னு சொல்றோம் பாண்டேன்னு சொல்றதுனால அது சாதி வளர் அது அவரை தனிமைப்படுத்துவதற்கு இன்னொரு பக்கம் இதே பாண்டே என்ன சொல்லுகிறார் என்றால் நான் தமிழன் இல்லை என்றால் இங்கு எவருமே தமிழன் இல்லை அதே மாதிரி ஹெச் ராஜாவும் இடத்துல சொல்றாரு நான் வந்து சரியாக தமிழை உச்சரிக்கிறேன் நீங்கள் தமிழை உச்சரிப்பதை விடவும் சிறப்பாக நாங்கள் உச்சரிப்போம் எங்களுக்கு அது தெரியும் என் கூட சேர்ந்த சகோதரன் ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் அவனுக்கு தமிழ் உச்சரிக்க தெரியாது அது தேவையில்லை தமிழ் உச்சரிக்கிறானா உச்சரிக்கவில்லையாங்கிறது முக்கியமில்லை அவர்கள் யாருடைய நலனுக்காக இயங்குகிறார்கள் அப்படிங்கறதுதான் முக்கியம் நீங்க பார்ப்பனர்களாக பிறந்து விட்டீர்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே உங்களை நாங்கள் எதிர்க்கவில்லை நீங்கள் பார்ப்பனியத்தை தூக்கி முன்னிறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் தான் நம்ம எதிர்க்கிறோம் பார்ப்பன சமூகத்திலேயே பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் முதலில் முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கு உங்களை பின்தொடரக்கூட தயாராக இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட பார்ப்பனர்களை நாங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அரிதாக இருக்கிறது பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கறதுனால நீங்களும் யாரையும் விட்டு கொடுத்துறது இல்லை இன்னைக்கு மோடி தூக்கி மேலே வச்சிருக்கீங்க அவர் பார்ப்பனர் அல்லாதாரு தான் ஆனால் யாருடைய லாபத்துக்காக இயங்குகிறார் உங்களுடைய லாபத்துக்காக இயங்குகிறார் அதனால நீங்கள் எப்படி பார்ப்பனர் அல்லாத ஒரு ஆயுதத்தை வைத்து எங்களை கொல்வதற்கு எங்களை நசுக்குவதற்கு நீங்கள் இயங்குகிறீர்களோ அதேபோல பார்ப்பனர்களையும் எங்களது பிரதிநிதிகளாக நாங்கள் வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இந்த பாண்டே விவகாரத்தில் பாண்டே எப்போது இந்த தந்தி தொலைக்காட்சிக்குள் வந்து அவர் வந்து ஒரு நெறியாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்தே ஒரு வகையான பிபி அதிகரிச்சிருச்சு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆசிரியர் கி வீரமணி அவர்களை அவர் வந்து பேட்டி எடுக்கிறார் அவர் பேட்டி எடுக்க போனதுல இருந்து அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படிங்கறது வரலும் எனக்கு தெரியும் அங்க எடிட்டு ஓடிட்டு இருக்குங்கிறது வரையிலும் தெரியும் ஒரு மீடியாவில் முறையில அவர் பக்கத்திலேயே ஒரு நண்பர் அங்க இருந்தாருங்கிற முறையில என்னென்ன போயிட்டு இருக்குங்கிறது முதற்கொண்டு தெரியும் அதுல ஆசிரியர் மிக சிறப்பாக பேசி இருக்கிறாருங்கிற பீட்பேக்கு கூட எனக்கு முதல்ல வந்துருச்சு மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க எடிட்ல அப்படின்னு சொல்றார் ஒரு நண்பர் கடைசியில் பார்த்தா பாம்பையும் பார்ப்பானையும் கண்டால் பார்ப்பானை அடி அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு அப்படி எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்கிறார் இவர் ஒரு கட்டங்கட்டி ஏதோ ஒரு பேர் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எக்ஸ் ஒய் அப்படின்னு ஸ்லைடு போட்டார் இதுதான் இவருடைய பத்திரிகை அறம் அதாவது இன்னைக்கு அதே பாண்டே விசன் அப்படிங்கக்கூடிய ஒரு நெறியாளருக்கு எதிராக வந்து உட்கார்ந்து பதில் சொல்லும்போது நீங்கள் தேவையானவற்றை எடுப்பீர்கள் எப்படி வெட்டுவீர்கள் எப்படி எப்படி உருட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் இதெல்லாம் பத்திரிகையில நடக்கிறது தான் அப்படிங்கிறாரு ஆனால் எதை வெட்டினார் எதை வைத்தார் எதையோடு எப்படி சேர்த்தார் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாண்டேவின் கடந்த கால நடுநிலை ஒரு நெறியாளராக பாண்டே இருந்தபோது நம்மை அவரால் குற்றம் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போனது அது ஒரு வசதியான ஒரு கேடகத்துக்கு பின்னால் நின்று விளையாடி கொண்டிருந்த காலம் அது எத்தனை அம்புகளை நீங்கள் அவருக்கு எதிராக எய்தாலும் அவர் மீல் தைக்கவே தைக்காது என்ன காரணம்னா அவர் ஒரு நெறியாளர் அவர் அப்படித்தான் இருப்பார் அவர் நடுநிலையாகத்தான் பேசுவார் இன்னும் சொல்வதாக இருந்தால் பாண்டேவின் வார்த்தைகளாகவே சொல்வதாக இருந்தால் அவர் பாண்டேவுக்கு என்ன கேள்வி அப்படின்னு முதல் முதல் இன்டர்வியூ கொடுக்கிறார் அந்த முதல் இன்டர்வியூவிலே சொல்றாரு ஒரு திமுக காரர் வந்தால் அவரிடம் அதிமுக என்ன கேள்விகளை கேட்க விரும்புவாரோ அதை நான் கேட்பேன் ஒரு அதிமுக காரர் வந்தார் ஒரு திமுக காரன் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறாரோ அந்த கேள்வியை கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் பொதுவாக ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வியில் இருந்து பதிலை வாங்குவது என்பதல்ல எதிராளிகள் என்னென்ன மாதிரி உங்களை அடிப்பார்களோ அதே மாதிரி நான் உங்களை அடிப்பேன் அதிமுக திமுக காரர்களை பார்த்து அதிமுக எதிர்த்தரப்பில் இருந்து சண்டையிடுவது ஒரு நெறியாளரின் தன்மை என்பது அதுவல்ல அல்ல உங்களுடைய கருத்து என்னன்னு அந்த கருத்தை வாங்குவது ஆனால் இவரை பொறுத்தவரிலும் ஆரம்பத்திலிருந்தே வந்து உட்கார்ந்து இருக்கிறவனை பேச விடாமல் அதனாலதான் வந்து அவருடைய அவருடைய உடல் ஒன்று பேசும் அவருடைய வார்த்தை ஒன்று பேசும் அதே மாதிரி வார்த்தைகளிலேயுமே அவருக்கு தேவையான ஆட்களிடம் மிக மென்மையாக நடந்து கொள்வார் பாண்டே அதே தந்தி தொலைக்காட்சியில தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறாரு நம்மளால் அவரை குற்றம் சொல்ல முடியவில்லை நாம அவரை குற்றம் சொல்லி ஒரு வீடியோவை போடுறேன் ஒரு ஆதங்கத்தில் கீழே கமெண்ட் எல்லாம் போடுறேன் கடுமையான விமர்சனங்கள் அவர் ஒரு நெறியாளர் அவர் அப்படித்தான் இருப்பார் அவருக்கு அவருக்கு வேலையே அதுதான் பதில் சொல்ல வேண்டியதுதான் வேலை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் போட்டாங்க சரி இது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நடந்த செய்தி அதுக்கு பிறகும் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல்ல ப்ராப்பராக ஒரு வீடியோ பண்ண ஆரம்பிக்கும் போது பாண்டேவின் பார்ப்பனிய வெறி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம் முத முதல்ல பாண்டேவின் பார்ப்பனிய வெறி அப்படின்னு சொன்னது நாமத்தான் இருக்க முடியும் அந்த வீடியோவில் பார்ப்பனர் அல்லாத அல்லது தனக்கு எதிர்தரப்பாக இருக்கக்கூடிய நபர்களிடம் பாண்டே எப்படி போட்டு உருட்டி அடி அடித்து நொறுக்குகிறார் அவர்களை பேச விடாமல் எப்படி தடுக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் அந்த வீடியோவில் இருக்கு அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே இருக்கு பாருங்க திருமாவளவனாக இருக்கட்டும் ஏன் சீமானாக கூட இருக்கட்டும் அவர்களை எல்லாம் பேச வாய் விடுவதற்கு முன்னாடி அவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி அடுத்த கேள்வி இன்னொன்னு இந்த மாதிரியான ஒரு முறையை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியதே பாண்டேதான் அதே இது நீங்க அவர்களுக்கு தேவையான ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவராக இருந்தாலும் சரி அல்லது சங்கர் செமெண்ட் ஸ்ரீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் சரி யாரிடம் பேட்டி கேட்டாலும் அவர்களுக்கு தேவையான ஆட்களாக இருந்தால் அவர்களிடம் கேள்வியே பதிலை சொல்லி இது சரிதானா என்று கேட்பார் அவர் ஆமா இல்லைன்னா இல்லை இவ்வளவுதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் உங்களை இந்த தென்னிந்திய பகுதி தென்னிந்தியாக்காரர் என்பதனாலேயே உங்களை வட இந்தியாக்காரர்கள் நசுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவரு ஆமா அது கூட காரணமாக இருக்கலாம் எப்படி இப்படி அவருட அவர்களுக்கு அவருடைய கூடாரத்தைச் சேர்ந்த அவர் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் பாண்டே இன்று கலாட்டா தமிழுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தன்னை ஒரு பார்ப்பனியன் பார்ப்பன பின்னணியில் இருந்து வந்தவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த இன பாசத்தின் அடிப்படையில் தான் இப்படி தன்னவர்களை மிக அப்படி எடுத்துக்கிட்டார் தன்னை நடுநிலை என்று காம்பித்துக் கொள்வதற்காக சில நேரங்களில் அர்ஜுன் சம்பத்தையோ அல்லது ஹெச்ராஜாவையோ போட்டு அடிப்பதை அவர் ஒரு வழக்கமாக வைத்திருந்தார் அது ஏன் அடித்தார்னா அதுல கூட ஒரு அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருந்திருக்க வாய்ப்புண்டு அந்த ஐடியாலஜி என்ன அப்படின்னா ரொம்ப லோக்கலா நீங்க வந்து கீழே இறங்கி அரசியல் செய்யாதீர்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த பார்ப்பனிய இந்த சமூக விரோத சித்தாந்தத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல முடியாது அதனால நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்கள்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே அவர்களை ஒரு குட்டு குட்டி வைப்பதற்காக அதை செய்து கொண்டிருக்கலாமே தவிர மற்றபடி அவர் தனது பார்ப்பன விசுவாசத்தை எல்லா காலத்திலும் காட்டிக் கொண்டிருந்திருக்கிறார் எப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க தனிப்பட்ட முறையில் எனக்கு எப்போ ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பாண்டே தந்தி டிவியிலிருந்து விலகினார் விலகினதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதனால நமக்கு பிரச்சனை இல்லை அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப் சேனல்ல நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னப்பதான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா இது நாள் வரையிலும் தன்னை நெறியாளர் தனக்கு வந்து ஒரு நான் நடுநிலையாளன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பார்ப்பன நரி அதனுடைய நீலச்சாயம் இன்று வெளுத்து போச்சு நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்னு அன்னைக்கு டும் டும் கொட்டின நாள் அன்னை தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலும் சாணக்கியா குரு ரெண்டு சேனல் வச்சு நடத்துறாரு நினைக்கிறேன் ரெண்டு சேனல்லையும் அவர் வச்சு உருட்டுற உருட்டு எல்லாமே ஒவ்வொரு அசைவிலும் பார்ப்பனியத்தை தூக்கி நிறுத்துவது சாதிய அயோக்கிய வாதத்துக்கு பின்னணியாக வலுவாக நின்று தனது குரலை கொடுப்பது இன்னைக்கு பிகைன்ஸ் ஆவடையப்பனாக இருந்தாலும் சரி அதற்கு முன்பு கலாட்டாவில் விக்ரமனாக இருந்தாலும் சரி இப்ப சமீபத்தில் கலாட்டா தமிழில் விசன் அவர்கள் எடுத்த என்ட்ரிவாக இருந்தாலும் சரி இப்பதான் பாண்டேவனுடைய இயல்பான பார்ப்பனிய வெறி நான் ஆமாம் நான் பார்ப்பனியந்தான் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் அவர் தனது வாயாலேயே ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து நின்றிருக்கிறார் மிக சந்தோஷமா இருக்குது என்ன சொன்ன ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன் அப்புறம் அவர் ஒரு கருத்தை அவர் இன் ரெண்டு மூணு இடங்களில் பதிவு செய்கிறார் எல்லா நெறியாளருக்கும் ஒரு கருத்து உண்டு பொய் சொல்லாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறார் அப்போ எல்லா நெறியாளர்களுக்கும் ஒரு கருத்து உண்டு அப்படின்னு சொன்னா கருத்து உண்டு தான் ஏன் கேள்வி கேட்கிற ஆவுடையப்பனுக்கும் ஒரு கருத்து உண்டு விசனுக்கும் கூட ஒரு கருத்து உண்டு அந்த கருத்து இந்த சமூகத்தோடும் இந்த சமூக மக்களுக்கு நன்மை பயப்பதாகவும் இருக்கிறதா தான் கேள்வி நடுநிலை மையம்னு சொல்லுவதே ஒரு மோசடி அது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் அதை முன்கூட்டியே சொல்லிட்டு வரோம்

சுப வீர பாண்டியன் அல்லது வே மதிமாறன் மாதிரியான இடதுசாரி அதாவது சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமூக விரோதிகள் அவங்க வலதுசாரிலாம் கிடையாது வலதுசாரின்னு எங்க அந்த வார்த்தையை அசிங்கமானது சமூக விரோதிகள் மக்கள் விரோதிகளை கூப்பிட்டு கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் இவங்க ஒரு ஆளு அதுபோக பாண்டியன் ஒரு ஆள் அவர் எப்போதும் நடுநிலையெல்லாம் கிடையாது அவங்க பக்கம் சேர்ந்து நின்று மூன்று பேராக நின்று இந்த ஒரு ஆள் அடிப்பாங்க அப்படி முற்றாக முழுதாக ஒருதலை பட்சமாக பார்ப்பனியத்தை முன்னிறுத்தி கொண்டிருந்தார் பாண்டே இன்று நான் ஒரு பார்ப்பனியன்தான் நான் ஒரு பார்ப்பன நலனுக்காகத்தான் பேசுகிறேன் அதுதான் என்னுடைய வாழ்நாளின் லட்சியமே ஆமான் ஒத்துக்கிட்டு போயிருக்காரு இந்த ஆமான் ஒத்துக்கிட்டதுதான் நமக்கு தேவை இதுக்காக இத்தனை வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்திருக்கிறது உண்மையிலேயே காலம் உங்களை பல கருப்பையா சொல்வாரு காலம் உங்களை செருப்பால் அடித்து நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று உங்களது இழத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்வாரு பல கருப்பையாவுக்குமே அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த வேலையை பார்த்திருக்குது அதே மாதிரி பாண்டேவுக்கு இன்று காலம் செய்கிற கோலம் உடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் சொல்லி பாண்டே கிட்ட முத முதல்ல இன்டர்வியூ கேட்ட திரு சுபோவி ஐயா அவர்கள் சொன்னாரு இன்னைக்கு ஓடம் ஏறெல்லாம் இல்லை ஓடத்தை சல்லி சல்லியா உடைச்சிட்டாங்க அந்த அளவிற்கு விசன் கேள்வி கேட்கிறார் அதுல மிக முக்கியமானது இப்படி கேட்கிறது விசனுடைய தன்மை இல்லை அவர் எல்லாருக்கிட்டையும் அப்படி கேட்கறது இல்ல திட்டமிட்டு பாண்டே கிட்ட மட்டுந்தான் கேட்டிருக்கிறார் அதுவும் அவர் வந்து ஒரு கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் நிறைய பாப்பார கூட்டம் இந்த நெறியாளருக்கு பக்குவம் போதவில்லை அவர் சரியான தயாரிப்பில் வரவில்லை ஒரு கேள்வியை மீண்டும் போடுறாங்க விஷன் இல்லாமல் வருகிற அளவிற்கு ஆனால் ஆள் இல்லை அப்படின்னு நாம நமக்கு தெரியும் நம்ம வேற வேற இன்டர்வியூ பார்த்திருக்கிறோம் இன்னொன்னு அந்த ஒரு கேள்வியை மட்டுமே கேட்டுக்கொண்டு அடுத்தவரை பேச விடாமல் தடுக்கிற ஆள் என்றும் நமக்கு உடன்பாடில்லை அவர் மென்மையாக கேட்கக்கூடிய நபர் தான் ஆனால் இதே பாண்டே எப்படிப்பட்டவர் என்று பாண்டேவுக்கு பாடம் எடுப்பதற்காகவே அவர் அப்படி பேசி இருக்கிறார் அப்படிப்பட்ட பேச்சின் ஒரு பகுதி பகுதியில் ஒரு இடத்துல கேட்கிறாரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஒருத்தர் பேசும்போது அந்த கேள்வி கேட்கிறவர் அவரை பேச விட்டு விட்டு காத்திருப்பது இதுதான் ஒரு பேசிக் எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிறாரு ஒரு ஆள் பதில் சொல்லும்போது ஓவர்லே பண்ணாம அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது பேசிக் எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படியா அதாவது இந்த இடத்துல நாமெல்லாம் பொறுமையெல்லாம் தூக்கி தூர தூரத்தையும் போட்டலாம் எந்த வார்த்தை பயன்படுத்துறதுனே தெரியல அப்படிப்பட்ட பேசிக் ஜேர்னலிசம் அது உங்களுக்கு தெரியுமா பாண்டே நீங்க சொன்ன நெடுஞ்சலின் இருந்த போது நீங்க சொன்ன பன்னீர்செல்வம் இருந்த போது நீங்க சொன்ன எடப்பாடி பழனிசாமி இருந்த போது இதுக்கு மாற்று தீர்வு கிடையாது இந்த அதிகமான பணம் தான் தப்பு செய்யறதற்கான காரணம் அதுதான் அவர் ஊர்த்திருச்சு அவருக்கு ஒரு கண்முடித்தரமான பணம் கிடைச்சது வந்து லலித் முடிய திசை நினைக்கிறீங்களா அப்படி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த தமிழ் மக்களுக்கு உணர்வு இல்லையா தமிழ் மக்களுக்கு அறிவு இல்லையா நிறைய முயற்சிகள் பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் அதே துணிச்சலோடு இந்த சமூகத்தின் ஆதிக்கத்தை ஒழிக்கணும் எந்த சமூகத்தையா சொல்லுங்க இந்த சமூகத்தின் ஆதிக்கத்தை ஒழிக்கவன் எந்த சமூகத்தையா சொல்லுங்க சொல்லுங்க

ஆனாக்க வந்து லோடா கமிட்டி ரிப்போர்ட் வரை வரைக்கும் நீ நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது போட்டா கடைசியில நீ நிக்க கூடாதுங்கறதுதான் அர்த்தம் அது வந்து இங்க பாருங்க தம்பி அது அப்புறம் ஆனா இந்த இடத்துல நீங்க வர வேண்டாம் இத நாங்களே பாக்கல இந்த இந்த வாரத்துல முன்னாடி இந்த அடிப்படை ஜேர்னலிச அறிவு கூட இல்லாமல் தான் நீங்க தனியா ஒரு ஜேர்னலிசம் பற்றிய ஒரு வகுப்பே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி அந்த வகுப்பில் இருந்து படித்து கொண்டு வருகிற மாணவன் இந்த மாதிரி பேசி சேனலிசம் தெரிஞ்சு வருவானா நீங்க எடுத்த எந்த இன்டர்வியூலாவது அடிப்படை அறத்தோடு பேசுகிற கேள்வி இரண்டு வரி பதில் பத்து நிமிடம் அப்படின்னு இருந்தா அது நல்ல கேள்வி அது நல்ல பதில் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு வரியில கேள்வி கேட்கறீங்கன்னா நான் ஏன் பண்ணேன்னு அவர் ஒரு பக்கத்துக்கு அடுக்கணும் ஆனா ஒரு நாளும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு விடுவதே இல்லை அத பாண்டேவுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிற கேள்வியில முதல் தரமே வந்து சுபோவி அவர்கள் கேட்டிருந்தார் நீங்கள் ஏன் பதில் சொல்ல வருகிறவர்களை பதில் சொல்ல விடுவதே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அதுல கூட அந்த இன்டர்வியூல கூட அவர் கேள்வி கேட்க விடவில்லை எப்பவுமே அவர் கேள்வி கேட்பாரு பதில் சொல்ல விட மாட்டார் ஆனா அந்த இன்டர்வியூல சுபவியை கேள்வியே கேட்க விடல பாதிக்கு பாதி அவர் இடையிலே புகுந்து புகுந்து பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தார் இதுதான் பாண்டே அடுத்தவனுடைய பேச்சை கேட்பதற்கு அளவு கூட தயாரில்லை என்னுடைய பார்ப்பன பாசத்தை வெளிப்படுத்துவேன் நான் ஒரு பார்ப்பனியன் தான் அப்படின்னு சொல்ல சொல்லி அவர் ஒத்துக்கிடுகிறாரு நாங்க சொல்றோம் நீங்கள் ஒரு பார்ப்பனர் மட்டுமில்ல பார்ப்பனியன் மட்டுமில்ல பார்ப்பனிய வெறியன் அப்படின்னு நாங்க சொல்றோம் அதனாலதான் எம்எஸ் பாஸ்கர் நடித்த ஜெய்வின் படத்தினுடைய காட்சிகள் அத்தனை பேரை சிரிக்க வைத்தது பல பேரை சிந்திக்க கூட வைத்திருக்கிறது இப்போது ஆனா உங்களுக்கு அது சிரிப்பு வரவில்லை என்பதற்கு காரணம் இந்த பார்ப்பன பாசம்தான் இந்த பார்ப்பன பாசம் வெறுமனே அது மட்டும் இல்ல மென்மையாக மிரட்டுகிறீர்களா அப்படின்னு சொல்லி விசன் கேட்கிறாரு வேண்டாம் சூர்யா நான் மிகத்தன்மையாக பேசுகிறேன் யாரு பாண்டே சொல்ற தன்மையாக பேசுகிறேன் வேண்டாம் சூர்யா நல்லா சம்பாதிக்கிறீங்க எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் அதாவது மிக மோசமாக பேசுகிற அர்ஜுன் சம்பத் ஹெச்ராஜாவை விடவும் இந்த மாதிரியான மிக விஷமத்தனமான ஆட்களால் தான் பார்ப்பனியும் நின்று நிலைத்துக் கொண்டிருக்கிறது அவர் என்ன சொல்றாரு வேண்டாம் சூர்யா நல்ல குடும்பம் நல்ல சம்பாதிக்கிறீங்க நல்லா படம் ஓடி ஓடிட்டு இருக்கு ஏன் தேவையில்லாம இதெல்லாம் போட்டு ஒரு சில்லறத்தனமா அப்படிங்கிறாரு பார்ப்பன கூட்டத்தை ஒரு இடைத்தரகராகவும் அவர்கள் செய்கிற அயோக்கியத்தனங்களை நேரடியாக விமர்சித்தும் பல படங்கள் தொடர்ந்து வந்திருக்கு திராவிட இயக்கம் எழுந்த காலத்திலிருந்து தொடர்ந்து அவர்களுடைய அயோக்கியத்தனங்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அம்பலப்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு படத்திலையும் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் அப்போ அப்படி அம்பலப்படுத்துவது தன்னை குற்றுகிறது அப்ப என்ன சொல்றாருன்னா மிகச்சிறிய கூட்டம் இதை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா குரலற்றவரின் குரலாக நாங்கள் பேசுகிறோம் குரலற்றவர்கள் நீங்கள் இல்லை நண்பா அம்பானி அதானி கார்பரேட் முதலாளிகள் எல்லாம் மிக சின்னவர்கள் தான் மிக எண்ணிக்கையில் குறைவானவர்கள் தான் ஆனால் அவர்கள்தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் மக்களெல்லாம் அவர்களை விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அவர்கள் குரல் அற்றவர்கள் இல்லை குரல் விலையை நெறிப்பவர்கள் அதே மாதிரிதான் இந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திலும் மூன்றே சதவீதம் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கூட்டம் என்பது குரல் அற்றவர்கள் அல்ல பிறருடைய குரல் விளை நெறிக்கிற கூட்டம் அதனால நீங்க குரலற்றவரின் குரலாக ஒலிக்கிற பாண்டே அவர்களே குரல் நெறி நெறிக்கிற இதுவரையும் பிற சமூகத்தாரை படிக்க விடாமல் அடுத்த கட்டத்திற்கு வளரவிடாமல் தன் காலடியிலேயே வைத்துக் கொண்டு சேவகம் செய்ய வேண்டும் என்று போதித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்திற்கு இன்னைக்கு நீங்க வக்காலத்து வங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க கொண்ட இந்த உணர்வு கொண்ட தான் உங்களுக்கு ஆதரவாக வந்து கீழே கமெண்ட் போடுறாங்க நெறியாளருக்கு ஸ்டப் இல்ல நெறியாளர் வந்து கேட்ட கேள்வி கேட்கிறார் நெறியாளருக்கு ஸ்டப் இல்லங்கிறது எல்லாம் இல்ல இன்னும் நாலஞ்சு இடங்களுக்கு பாண்டே வர வேண்டும் இன்னும் தொடர்ந்து பல பேட்டிகளை கொடுக்க வேண்டும் அவருடைய முகத்திரை கிளிக்கப்பட வேண்டும் இன்னும் தீவிரமாக மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமது நண்பர்களுக்கு நாம சொல்லிக்கிட விரும்புகிறோம் பத்து பேரோ அஞ்சு பேரோ இருக்கக்கூடிய பாப்பார கூட்டமோ அல்லது பார்ப்பனர்களுக்கு அடிவரடி கொண்டிருக்கக்கூடிய சச்சுத்திர கூட்டமோ இந்த பாண்டேவின் வீடியோவுக்கோ அல்லது ஹெச்ராஜாவின் வீடியோவுக்கோ கீழே வந்து முட்டுக்கொடுத்து கொடுத்து அவர்களை ஆகா ஓகோ என்று புகழ்வதும் எதிராளியாக கேட்கிற கேட்கிறவனுக்கு கேள்வி கேட்க தெரியவில்லை என்று அவர்களை குறை சொல்வதும் தொடர்ந்து பெரிய பக்கம் பக்கமாக எழுதுறாங்க ஆனா நம்ம ஆளுக்கு ஒரு லைக்கோ டிஸ்லைக்கோ கூட போடுறதுக்கு தயார் இல்ல அதனால பார்க்கக்கூடிய நமது நபர்கள் அவர்களுக்கு எதிராக தங்களது கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல போய் எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி அது கலாட்டா தமிழா இருந்தாலும் சரி அல்லது ஆவுடைய பெண் எடுத்த இருந்தாலும் சரி அல்லது இன்ன பிற இருந்தாலும் சரி பாப்பார கூட்டத்தின் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கீழே இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் எதையாவது ஒரு பதிலை உங்கள் சார்பாக தூக்கி அடிச்சிட்டு வந்துடுங்க இல்ல அப்படின்னா அவர்கள் வலுவாக கொண்டே இருப்பார்கள் அல்லது அவர்கள் வலுவாக இருப்பதாக தெரியும் அதை வீழ்த்த வேண்டியது நமது பொறுப்பு நன்றி வணக்கம் தமிழர் வரலாற்றை அளிக்கும் பாஜகவின் கல்வித் திட்டம் பேராசிரியர் அ கருணானந்தன் கல்வியில் காவியை புகுத்தும் பார்ப்பன சதியை அம்பலப்படுத்தும் அற்புதமான நூல் விலை ரூபாய் இருபது மட்டும் தொடர்புக்கு கீழுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்